ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாக இருப்பீர்களாக, திடனாக இருப்பீர்களாக. இந்த நாள் காலையில் ஆராதனைகளுக்கு தக்க சமயத்தில் கடந்து செல்லுங்கள். இருக்கிற இடத்துல கண்டு அவைகளில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறேன். எரேமியா 18 அதிகாரத்தின் 6 வசனத்தினுடைய பின்பகுதியில் இப்படி சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தினுடைய முன்பகுதி வாசிப்பீர்களேனால், கர்த்தர் திடீரென்று எரேமியாவுக்கு சொல்கிறார். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். ஸோ இவர் காலையில் எழும்பி குயவன் வீட்டுக்கு போயிட்டார். குயவன் வீட்டுக்கு போனப்போ அங்கே என்ன செய்கிறாரு, அவர் திரிகையினாலே ஒரு பானையை வணஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போ பானையை வணஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பானை அவர் கையிலேயே கெட்டு போயிடுச்சு. யார் கையிலேயே? குயவன் கையிலேயே கெட்டு போயிடுச்சு. அப்போ குயவன் என்ன செய்யணும், அந்த மண்ணை எடுத்து தூக்கி எறிஞ்சிடணும், வேறு மண்ணு தான் எடுத்து வைக்கணும். கெட்டு போன மண்ணு மறுபடியும் சரியாக்கணும்னா. ஆனால் அந்த குயவன் என்ன செய்தார்னு கேட்டால், வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்போ இந்த பானை கெட்டு போச்சு. அந்த பானை கெட்டு போன பானை இப்போ என்ன செய்யணும், தூக்கி எறியணும். ஆனால் எரேமியாவை பார்த்து சொல்ற, நீ அங்கே போய் பாரு, உனக்கு ஒரு பாடம் அங்கே வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த குயவன் என்ன செய்தான் தெரியுமா, அந்த மண் பானை அந்த மண்ணை தூக்கி எறியாம அதே மண்ணை எடுத்து தன்னுடைய பார்வைக்கு ஏற்றபடி வேறே நல்ல பாத்திரமாய் திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்படி சொல்லிட்டு தான் சொன்னார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? வணஞ்சிட்டு இருக்கும்போதே கேட்டு போகிறீங்களே, என் கையிலே கேட்டு போகிறீங்க, சபைக்கு வந்துட்டே கேட்டு போகிறீங்க, அபிஷேகத்தை பெற்றுட்டே கேட்டு போகிறீங்க, எப்படி எப்படியோ கேட்டு போகிறீங்க. ஆனால் நான் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், ஆனால் நான் உங்களை தூக்கி எறியலைப்பா. அந்த மண்ணையே எடுத்து என் பார்வைக்கு பிரியமான நல்ல அழகான மண்பாண்டமாய் உருவாக்குகிறேன். அந்த செய்யும்போது அவன் ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தீர்கள், ஆனால் சில சமயத்தில் அந்த சக்கரம் வேகமாக ஓடும், சில சமயத்தில் மெதுவாக ஓடும். அந்த வனைப்பு அதை வனையிறதுக்கு ஏற்ற விதத்தில் ஓடும், வேகமாக ஓடும் இல்லைனா மெதுவாக ஓடும். ஆனால் அந்த சக்கரம் வேகமாக ஓடினாலும் சரி மெதுவாக ஓடினாலும் சரி அந்த சக்கரத்தினுடைய கண்ட்ரோல் மண்ணுகிட்ட இல்லை, குயவன் கையில் தான் இருக்கு. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் சில சமயங்கள் வேகமாக ஓடுற மாதிரி தெரியும், சில சமயங்கள் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கரங்களில் உள்ள அந்த சக்கரத்தில் உள்ளதான மண்ணை போல இருப்போம். ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் நான் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். அவர் வனையும் போது எப்படி செய்வார்னு கேட்டால், தன்னுடைய பார்வைக்கு ஏற்றதாய் வனைவார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் ஆனாலும் சரி, தேவனுடைய வசனத்தை எங்கே கேட்டாலும் சரி, உங்களை சரியான நிலைமையில் வனையத்தக்கதாக குயவன் கையில் இருக்கிற மண்ணை போல ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் எங்களையோ பெரிதாக நினைத்து கொண்டாதபடி கர்த்தருடைய சக்கரத்தில் வைக்கப்பட்டதான மண்ணை போல நீ விரும்புகிற பிரகாரமாக எங்களை வனைய உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீர் வேகமாய் சக்கரத்தை சுற்றினாலும் மெதுவாய் சுற்றினாலும் உங்களுடைய கரங்கள் பட்டு தண்ணீர் தெளிக்கப்பட்டு அதை அழகாய் வனைகிறது போல எங்களை நீர் அழகாய் வனையும்படி எங்களை உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். நீர் வனைந்து நாங்கள் உபயோகமுள்ள பாத்திரமாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல காணப்படுங்கள். அவர் உங்களை வனையட்டும், அவருக்கு விருப்பமானபடி வனையட்டும். அது நிமித்தமாய் தேவன் மகிமைப்படட்டும். காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி, அபண்டன்ட்லி. ஆமென்.